அன்பிற்கு யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அந்தாங்க அந்த பாலாஜி பாடி பில்டிங் வந்துங்க, இங்கே பார்த்துக்கங்களேன். பட்டர் நேமுங்க பாலாஜி பாடி பில்டிங்க, அங்கேருந்து பேசுகிறேன். இந்த பாடி ஒர்க் இல்லைங்களா, அடிக்கடி நம்ம பாலாஜி பாடி பில்டிங் அட்ரஸில் நம்ம வீடியோ போடுவோம் இல்லைங்க. நம்ம நான் ஒரு பசங்க ஒரு 5-6 ரூபா போகிற வேலை பார்க்குறோம்ங்க. நல்லபடியாக வேலை, அதாவது எந்த விதமான குறைச்சல் இல்லாமல் தெளிவாக வேலை பார்த்துக்கலாம். பாடி வேலை எந்த வண்டிக்காக இருந்தாலுங்க, சைட் ஆங்கிள் ஒர்க் இருக்குங்களா, சைட் ஆங்கிள்லேயே அடிப்பது சாமல் போட்டுங்க, பொட்டி கிட்டி அதுக்கான எல்லா வேலையும் தெளிவாக பண்ணிக்கலாமுங்க. எப்படின்னா இந்த பாருங்களேன், இந்த வண்டிங்க, அப்புறம் பேண்ட்ரி வண்டி, படா வண்டி, அப்படியே இந்த பக்கத்தில் வந்து சார், இந்த வண்டிக்கான அனைத்து தெளிவான வேலையுங்க, எல்லா வேலைகளுமே. 1.3 இப்போ கொஞ்சம் நியூ மாடல் வந்திருக்கு வண்டி, தொட்டிகளை சின்ன சின்ன மாற்றம் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லா வண்டிகளும். இந்த வண்டிகளெலாம் சைட் ஆங்கில் எல்லாம் தெளிவான முறையில் பண்ணிக்கிறாங்க. டன்னேஜ் ஃபுல்லாக எவ்வளோ நீங்கள் வச்சாலும் எந்த விதமான குறையும்லாம் வேலைக்கிற மாதிரி. நம்ம ரோட்லேருந்து பார்க்கும்போது இந்த இடத்துல நோட்டை எங்கே நாங்கள் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டையந்திரம்லேருந்து, திண்டுக்கல்லேருந்துங்க ஒட்டையந்திரம் போகிற வழியிலேருந்து மூலஸ்தரமுங்க, மூலஸ்தரம் எப்படி வந்தீங்கன்னா செம்பட்டி போகிற வழிங்க, மூலஸ்தரத்துலேருந்து செம்பட்டி போகிற வழியில் ஒரு 5 கிலோமீட்டரில் இருக்குது நம்ம இடத்துல. இந்த இன்ட்ரோ ஒன்று வேலை ஆரம்பிக்காமல் இருக்குதுங்க. வேலை இன்ட்ரா V50 இருக்குங்க, அந்த வண்டிங்க V50 காமிக்கிறாங்க. V50 வந்து இந்த வண்டி இப்போ வேலை நடந்துட்டுருக்குங்க ஃபுல்லாக. இப்போ தான் ஒரு 50% வேலை முடிச்சிருக்கேன். நான் கையில் ஃபுல்லாக வேலை இருக்குது, வைக்கலாம் சின்ன ஆர்ச் அடிக்கணுங்க, டோர் வேலை எல்லாமே இருக்குது. இந்த பக்கம் வண்டியெல்லாம் வேலையெல்லாம் ஆரம்பிக்காமல் இருக்குதுங்க. அதுக்கான மெட்டீரியல்லாம் பார்த்துக்கு நான் பயன்படுத்துகிறேன். அடிப்பகுதி இந்த மாதிரி வருங்க, சாணம் மேக்ஸு ஸ்ட்ராங் வண்டி இருக்குதுங்களா, அந்த வண்டிக்கு இந்த மாதிரி வருதுங்க. இப்போ நாங்கள் இருக்க பார்த்துங்களே, எந்த ஒரு பொருளுமே பழைய பொருள் கிடையாதுங்க, கம்ப்ளீட்டாக ஒரு அரைக்கிலோ பொருளாக இருந்தாலும் பழைய பொருள் எதுவுமே கிடையாதுங்க. இதுதாங்க 25-க்கு 3 ஆங்கிலு, 32-க்கு 3 ஆங்கிலு, 35-க்கு 5 ஆங்கிலுங்க, 70-க்கு 40 சாங்கிலுங்க, ரோலிங் சாங்கில் தாங்க, லைட் கிடையாதுங்க. இது ஃபுல்லாகவே 40 கிலோ ஆங்கிலுங்க. நம்ம பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல் தான் இது, இது காட்டுருங்க 20 மஸ் கம்மிங்க ஹை பேடு பார்த்தீங்களா, என்னால் ரவுண்டு ஒருஞ்சு ரவுண்டு சைடு மூணு சொன்னீங்க, எல்லாம் இருக்குங்க சார். ஓகே, மறுபடியும் ஆனால் அந்த வண்டி நம்ம பயன்படுத்துகிற பிளவுடெலாம் இருக்குது இல்லைங்களா, அந்த பிளவுடை காமிக்கிறாங்க. இந்த பிளவுட் தாங்க எல்லாமே பிராண்ட் ரேட்னு பார்த்துக்குங்க. இது கம்பி சீட்டுங்க, அது இல்லாமல் டைமண்ட்லேயும் குவாலிட்டி ஆனதாங்க. இதில் பார்த்துக்குங்க, அது எங்கே எங்கேருந்து இருந்தாலும் வாங்க, கண்டிப்பாக பாடி வேலை தெளிவான முறையில் பண்ணிக்கலாம் அவங்க, எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லாமல். ஏன்னா ஒரு நீங்கள் டன்னேஜ் ஃபுல்லாக சேர்த்தனாலும் ஒரு ஃபால்ட்டு இல்லாமல் தெளிவான முறையில் பண்ணிக்கலாம். எல்லா பொருளுமே கொஞ்சம் சரியான முறையில் போட்டுங்க, பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஷெட்டு நம்ம ஷெட்டு பார்த்துக்கிட்டுருக்காங்க, ஷெட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோம். கரெக்டாங்க, இந்த இந்த ரூட்டில் தான் பண்ணுவாங்க. நம்ம இது வந்து இந்த இது வந்து இதுங்க, கேபிள் பைப் பெண்டு பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கான டைங்க இது தாங்க, இது தான் பண்ண பண்ணுறோம். கரெக்டாக வந்துங்க, நம்ம ஒரு சாப் வெளியே வர்றப்ப ரைட்டில் போனால் செம்பட்டிங்க, இந்த வழியில் போனோம்னா எப்படின்னா இந்த இதில் போனோம், ரைட்டில் போனால் செம்பட்டிங்க, லெஃப்ட்டில் போனால் பழனிங்க, ஒட்டையந்திரம் நேராக பழனி. இந்த ரூட்டில் இருந்தால் ஒட்டையந்திரம் நேராக பழனி போகலாமுங்க. நீங்கள் ஒட்டையந்திரம் வந்தீங்கன்னா மூலஸ் வந்து ரைட்டில் வரணுங்க, திண்டுக்கல்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு கட்டு நீங்கள் கூட 1 கிலோமீட்டர் வந்துடலாமுங்க. நம்ம இந்த கட்டு திண்டுக்கலோட வந்து ஜாயிண்ட் ஆகுங்க, ரெடியாசலாம் ஒரு ஊர்லேருந்துங்க, அப்படியே ஒரு 4 கிலோமீட்டர் இங்கே வந்துடலாமுங்க. செம்பட்டிலேருந்து வரலாமுங்க, செம்பட்டி மதுரையிலேருந்து வர்றவங்கலாம் செம்பட்டி நேராக கனி, அது செம்பட்டிங்க தருமதுப்பட்டி கனிவாடி அப்படியே இந்த பக்கம் வரலாமுங்க. வேலை வந்துட்டு சைடுலாம் ஃபுல்லாக பிசி இந்த வண்டிங்க இருக்கு, படா ஐஃபோர் இருக்கு இல்லைங்களா, அண்ணன் வேலை பார்க்க நண்பர்கள் எல்லாம் வேலை பார்த்துருக்காங்க, வேலை நடந்துட்டுருக்குங்க எல்லாம். வணக்கம் நண்பர்களே, பார்ப்போம் இன்னொரு வேலை தான் சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்லுங்கள், தெளிவான முறையில் பண்ணிக்கலாம்.
அவங்க ரெண்டு பேரும் அண்ணனுங்க. மிச்சம் வந்து நம்ம வெல்டரு பெயிண்டருங்க, எல்லாம் நம்ம தமிழில் மொத்தமாக வேலை வரக்கூடியவங்க. வணக்கம், நன்றி. எந்த வேலைலாம் சொல்லுங்கள், தெளிவான முறையில் பண்ணிக்கலாம்ங்க. அடிப்பகுதி வேலைலாம் காமிக்கிறீங்களா? அந்த பக்கம் அடிப்பகுதி காமிக்கிறேன். ஒன் பண்ணுற அடிப்பகுதி பார்த்துக்கோங்க, இதெல்லாம் பார்த்துக்கோங்களேன். அடிப்பகுதி இந்த அளவுக்கு சாங் பண்ணி எல்லாம் வண்டிங்க, எல்லா வண்டியுமே அடிப்பகுதி வேலை பார்த்துருவோம். அதாவது V30 V50 வண்டி இருக்குல்லைங்களா, V30 V50 வண்டிங்க, அது அந்த வெள்ளை வண்டிங்க. அந்த வெள்ளை வண்டியும் V50 வண்டிக்கு மட்டும் அடிப்பகுதியில் வந்து கொடுக்க தோது இல்லைங்க, அடிப்பகுதியில். அதனால வந்து அடிப்பகுதியில் கொடுக்கலைங்க. மற்ற வண்டி எல்லா வண்டி தோஸ்து தோஸ் இருக்குல்லைங்களா, தோஸ்தில் i3ங்க, i4, i2, i3+ங்க. மற்ற வண்டி எல்லாத்துக்குமே அடிவேல பார்த்துருவோங்க. டாடா ஏசி கூட அடிவேல பார்த்துருவோங்க. இந்த வழியில் மட்டும் வரல, இல்லைன்னா மாதிரி சேஸில் தோது வரலைங்க. அதனால ஒன்று முடியாது, சைடெல்லாம் முழுமையாக ஸ்ட்ராங்காக பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வாங்கி கொடுத்துருந்து ஏழு ஆங்கில வருங்க. இதெல்லாம் எல்லாம் வந்து ஒரு மாதிரி தாங்க, நாலு குண்டு வைப்பு, ரெண்டு வைப்புங்க, மூணு குண்டு, நாலு வைப்புங்க. உங்களுக்கு சப்போஸ் உயரம் கூட தேவைப்பட்டாங்க, அஞ்சு வைப்பு வருங்க. அஞ்சு வைப்புள்ள வண்டி உள்ளே இருக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். கொஞ்சம் ஹை ஜூன் கூட வச்சு வண்டி ஹை ஜூன் வரும், ஹை ஜூன் கூடுதல் வச்சு வண்டிங்க. நம்ம நார்மலாக 29 வருஷம் எந்த அளவுக்கு வரும், இப்போ இந்த வண்டி வந்து 35 வச்சுருக்குங்க உயரம். அஞ்சு வைப்பு வச்சுருக்காருங்க, ரெண்டு வைப்பில் ரெண்டு வைப்புங்க. இதில் வந்து 1, 2, 3, 4, 5ங்க. இதுக்கு மேலே ஆங்கிலங்க, இதுக்கு மேலே சக்கை வைக்கிறேன் வைக்கலாமுங்க, அதில் வந்து இது வைக்கிறா வச்சுக்கலாம். இந்த பைப்புங்க, ஒன்னே பைப்புங்க. பின்ப டோர் அமைப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. டோரில் பிரியாங்க எல்பிசி கொடுத்துருக்கீங்களா, எல்பிசி இந்த வருங்க. எல்பிசி நான் கொடுத்துட்டு டோர் இந்த மாதிரி சுற்றி போட்டுங்க, நெட்டாக கம்பி கொடுத்து இந்த மாதிரி கொடுத்துருக்குங்க. பின்ப ராமி பார்த்துக்கோங்க. இதில் வந்து வயரிங் ஃபால்ட்ராமல் இருக்காங்க, இதெல்லாம் கழட்டி விட்டுருவோங்க. இந்த சென்சார் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் முதலே கழட்டி விட்டுருவோங்க. வயரிங் ஃபால்ட் வரக்கூடாதுன்றக்காண்டி வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் ஃபல்ட்டி ஃபுல்லாக வச்சுருவோங்க. இந்த டோர்லாம் பார்த்துக்கோங்க, டோர்லாம் இந்த மாதிரி தான் கழிப்போம். பெரிய வண்டியில் வந்து 5 ஆங்கிள் வருங்க, சின்ன வண்டியில் 4 ஆங்கிலுங்க, பெரிய வண்டியில் வந்து 5 ஆங்கிள் வருங்க. அப்புறங்களே 1, 2, 3, 4, 5 தான் இருக்குங்க. அந்த எக்ஸ்ட்ரா ரவுண்ட் இருக்கிறாங்க, அங்கே வச்சுருக்கோம். வணக்கம், நன்றி, தேங்க்யூ, பாய்.